ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான்வெஜ் தாங்க சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் வறுவல், லெக் பீஸ் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 10 பேர்த்துக்கு வந்து சமைச்சேன், எப்படி செய்யலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இது வந்து பெரிய குக்கர் தான். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகும். நான் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து தக்காளி வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்க மாட்டேன். ஒன்று ஒன்று தான் சேர்த்துப்பேன், அதனால் வந்து தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்ததுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தது அப்படின்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சிக்கன் மசாலா பொடி தாங்க சேர்த்துருக்கேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து தீஞ்சு போகாது மசாலா வந்து. அதுக்காக தான் வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. அது ஃபுல்லாமே வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காயில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக மிக்சர் ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா மசாலா படுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிக்சர் ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். நமக்கு லைட்டாக ஒரு கொதி வரவும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே வந்து போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அது வந்து விசில் வரக்குள்ளேயும் நான் வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வந்து பாருங்கள், கொஞ்சமாக வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது ஒரு வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும் சிக்கன். அதில் வந்து 1 முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 மசாலா வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன்.
ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நமக்கு வந்து முட்டை தயிரில் இருக்கிற அந்த இதுவே வந்து இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள், இது ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம். நான் இந்த பக்கம் வந்து லெக் பீஸுமே வந்து ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள் அந்த பக்கம் வந்து நான் ரசமே வந்து தாளித்து விட்டுட்டேங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து இன்னொரு குக்கர் வச்சுருக்கேங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தாளிப்புக்கு வந்து 2 பட்டை 3 கிராம்பு கொஞ்சமாக கடுகு போட்டு நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேங்க. தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மட்டன் மசாலா வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு வந்து நல்லா வந்து மசாலாவிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 1 கிலோ அளவு இருக்கும். மட்டன் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நல்லா திக்காக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மூடி போட்டு மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க சிம்லேயே வச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுக்கு. கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மல்லியில் தூவிக்கலாம். தூவி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். நம்ம சாப்பிட்ற டயத்தில் வந்து நல்லா திக்காயிருங்க. நான் வந்து 3 விசில் வச்சுருந்தேன். நமக்கு வந்து கறி வந்து நல்லா கரெக்டாகவே வந்து வெந்திருந்தது. பாருங்கள் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து மட்டன் விசில் வரங்குள்ளேயும் நம்ம வந்து சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் ஹீட் ஆகவும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து உள்ளே நல்லா வெந்து வராது. அதனால் வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிடும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரட், எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் சொல்லுவேன். அதே போல் அன்றைக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க சிக்கனை.
பாருங்கள் நம்மளோட சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சில்லி நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதே போல் நம்ம வந்து மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நிறைய ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா மீதம் இருந்தால் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதனால் வந்து நான் எப்போதுமே வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்த்து நான் வந்து சிக்கன்லாம் பொரிப்பேன். அதனால தான் இன்றைக்கும் அதே மாதிரி பொரிச்சிருக்கேன். நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. பாருங்கள் அந்த கேப்பில் வந்து நமக்கு வந்து மட்டனுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து திக்காக தாங்க வச்சுருக்கேன். சிக்கன் வேண்டாம் அப்படின்றவங்க மட்டன் கிரேவி வச்சு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்களே அதனால். இப்போ பாருங்கள் நான் வந்து சிக்கன் சில்லி வந்து பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து லெக் பீஸையுமே வந்து இதில் பொரிச்சு எடுத்துக்கலேன். இதையுமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இதோட ரெசிபி வந்து நான் உங்கள் கூட இன்னொரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வீடியோ எடுத்துக்கல. பாருங்கள் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெக் பீஸை வந்து வெளில எடுத்துடலாங்க. பாருங்கள் நம்மளோட லெக் பீஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. இலையில் வந்து பரிமாறிடலாம். பாருங்கள் நான் வந்து லெக் பீஸை வந்து இலையில் பரிமாறிட்டேங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சில்லியும் வந்து நான் வச்சிட்டேங்க. நம்மளோட மட்டன் சூடான மட்டன் கிரேவியும் வந்து பரிமாறிட்டோம். இதில் வந்து ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், எக் வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேங்க. அதனால் வந்து லாஸ்ட்டாக தாங்க எக் வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து சூடான சாதத்தையும் பரிமாறிக்கலாம். நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பையும் இது பரிமாறிக்கலாங்க. பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் குழம்பையும் பரிமாறிட்டோம். நான் வந்து எக்குமே வச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.